ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டு இப்போ டெய்லி டிப்ஸ். ஆண்களுக்கு தாடி மீசையை கட்டி அடர்த்தி வளர வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து தாடி வீடியோஸை நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உடல் எடையை வந்து எப்படி கூட்டுறது, உடல் எடை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய இடங்களில் வந்து கருமை நிறம் இருக்குது, அதெல்லாம் ஒரே நாளில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதும் போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ஹேரை வந்து எப்படி உடனே க்ரோத் பண்ணுறது, ஃபேஸை எப்படி பளபளன்னு ஷைனிங்காக வச்சுக்கிறது இப்படிங்கிற வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாடி மீசை ஒரே வாரத்தில் வளர வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க, சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சல்ஃபர் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தாடி மீசை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளைமுடி, கிரே ஹேர்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த முடியெல்லாம் நல்லா கருமை நிறமாக மாற்றி கொடுக்கும். நல்லா அடர்த்தியாகவும் கட்டையாகவும் நல்ல திக்னஸாகவும் வளர வச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காய சாறு வந்து தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா ஷைனிங் கொடுக்கும், பல பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு வெங்காய பேஸ்ட்டு கிடச்சிருச்சு. இதை ஒரு க்ளீன் பவுலில் வந்து மாற்றிடலாம். இன்னும் ரெண்டு பொருள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே வந்து தாடி மீசை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல பூஞ்சை, போடுகு, கிருமி, அழுக்கு இதெல்லாம் அண்டை விடாமல் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுத்து எடுக்க போகிறது வந்து விளக்கெண்ணெய் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். விளக்கெண்ணெய் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா க்ரோத் ஆக்கி கொடுக்கும். நல்லா கட்டையாகவும் அடர்த்தியாகவும் கருமை நிறமாகவும் ஆக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சாப்பாடு குழம்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த விளக்கெண்ணெய் தான். ஒரு சிலர் வந்து விளக்கெண்ணெய்னால் எந்த விளக்கெண்ணெய்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த விளக்குக்கு ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த விளக்கெண்ணெயான்னு கேட்குறாங்க. அது கிடையாது, சமையல் ஊற்றுற விளக்கெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும், நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் முடியை நல்லா வளர வச்சு அருமையாக வந்து கட்டையை அடர்த்தியாக வளர வச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாகவும் கட்டையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்லா குளிர்ச்சி தரும். எப்போதுமே வந்து நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஹீட் இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ இதை வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாடி மீசை இருக்கிற இடத்துல நல்லா கழுவிட்டு அந்த இடத்துல ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க, அப்படியே தூங்க போயிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு தாடி மீசை கட்டையாக அடர்த்தியாக நீளமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ்.